பிரைஸ் தி லார்ட். இவரே நேசர் என்கிற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருக்குள் பலப்படலாம். ஆழம் குறைவோ ஆழம் அதிகமோ எதுவாக இருந்தாலும் சரி, தண்ணீருக்கு மேல நிக்கணும்னா, நம்ம தப்பிக்கணும்னா நீச்சல் அடிக்கணும். ஆழம் குறைவா இருக்குன்றதுக்காக நீச்சல் அடிக்காம இருக்க முடியாது, ஆழம் அதிகமா இருக்குன்றதுனாலையும் நீச்சல் அடிக்காம இருக்க முடியாது. ஆழம் குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கான வழி நீச்சல் மட்டும்தான். அதே போலதான் பிரச்சனைகள் அதிகமா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் குறைவா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதற்கு கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை கர்த்தருக்குள்ள வழி நடத்தும், நம்ம பிரச்சனைகள்ல இருந்து நம்ம மேற்கொள்ள உதவி செய்யும். இதைதான் 37வது சங்கீதம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது கூட நம்ம வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியம் வாய்க்கணும்னா, எந்த பிரச்சனையில இருந்தும் மேல வரணும்னா, நம்ம செய்கிற முயற்சிகள் வாய்க்கணும்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறத தவிர வேற வழி கிடையாது. இன்னைக்கு அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அநேக பேரு அவங்கள போல இருந்திருந்தா நான் இந்த மாதிரி வருத்தப்பட மாட்டேன், இவங்கள போல எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருந்ததுன்னா நான் வந்து இப்படி ஆயிருப்பேன் அப்படி ஆயிருப்பேன்னு பிரச்சனைகளை அளவுகோலிட்டு அளந்து கொண்டேதான் இருக்கிறோம். பிரச்சனைகளை அளவுகோல் வைத்து அளந்து கொண்டு மற்றவருடைய பிரச்சனையை அளந்து அளந்து நம்முடைய பிரச்சனையும் அளந்து, அதுவா இருந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சந்திச்சிருப்பேன், ஏன் பிரச்சனை அப்படி கிடையாது, என்னுடைய பிரச்சனை மிகவும் அதிகம். அதான் சொன்னோம், ஆரம்பத்திலேயே சொன்னோம், ஆழம் அதிகம்ன்றதுனாலயோ ஆழம் குறைவுன்றதுனாலயோ பிரச்சனை இல்லை. எந்த குறைவான தண்ணீர் ஆழம் உள்ள தண்ணீரும் ஜனங்களை சாகடிக்கும், ஆழமான தண்ணீரும் ஜனங்களை சாகடிக்கும். இதற்கு தண்ணீர்ல ஆழம் அதிகம் ஆழம் குறைவு என்பதல்ல மேட்ரு, அதல்ல காரியம். அந்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை தப்பிக்கிறதுக்கான வழி நீச்சல் மட்டும்தான். ஆகவே எந்த ஒரு பிரச்சனையில இருந்தாலும் நீங்க மற்றவர்களோடு கூட உங்கள் பிரச்சனைகளை அளவிடுகிறவர்களாக இருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதை நான் உணர்கிறேன். மற்றவருடைய பிரச்சனையோடு கூட நம்மை அளவிட்டு ஒப்பிட்டு நம்முடைய பிரச்சனையை அதிகப்படுத்தி அதுல தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையில இது எதுவும் இல்லை அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை. முயற்சி தான், அந்த நம்பிக்கை தான், கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த முயற்சி. நமக்கு நம்முடைய சொந்த முயற்சி சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நம்முடைய முயற்சி என்ன? தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை தான். அதை தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை கர்த்தருக்கு தன் வழியை ஒப்புவித்துட்டு அவர் மேல நம்பிக்கையா இருந்தா போதும், காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்க எந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ, எந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்காம இருக்குன்னு கலங்கி நிக்கிறீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்னா கர்த்தருக்கு மேல் நம்பிக்கையா இருந்து அவருக்காக காத்திருந்தா போதும், நிச்சயமாய் காரியங்கள் வாய்க்கும். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தை அழியாதுன்னு சொன்ன அதே தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சொல்லியிருக்கிறது. என்கிட்ட காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு என் மேல நம்பிக்கையாரு, நான் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை அழிந்து போகாது. இது மனிதனுடைய உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அல்ல, இது வாழ்க்கையை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுவோம். ஆகவே இனி பிரச்சனைகளை அளந்து கொண்டிருக்க வேணாம், இனி பிரச்சனைகளுக்கு நம்ம அளவு கொடுத்து அதற்கு வலிமை கொடுத்து கொண்டிருக்க வேணாம். நம்ம பிரச்சனையில இருந்து மேல வர்றதுக்கு என்ன வழியோ அதை தான் செய்யணும். பிரச்சனையை அளக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனையை அளந்து அளந்து நம்ம சோர்ந்து போக தான் செய்வோமே தவிர அதுல இருந்து வெளிவருவதற்கு நமக்கு வழி கிடைக்காது. ஆகவே பிரச்சனையை அளப்பதை விட்டு பிரச்சனையை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி எடுப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க செய்ய உண்மையில் ஒரு இருக்கிறார். காட் பிளஸ் யூ.